نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெருங்கருணையினால் இந்த மாலை பொழுதிலே நாமெல்லாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்த போதனைகளின் அடிப்படையிலே தெரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே பல மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு அறிய பல தலைப்புகளிலே அறிவுரைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இது இஸ்லாமிய குடும்பவியல், முற்றிலும் இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு இந்த குறுகிய நேரத்தில், அதாவது இல்லறம் இனிக்க வேண்டும், இல்லறம் இனிக்க வேண்டுமானால், இனிமையான இல்லறம் அமைய வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், இனிமையாக இல்லறம் ஆகுவதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது, என்னென்ன விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக, நல்ல குடும்பமாக, இனிமையான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக அமையும் என்பதை தெரிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய நேரத்தில் இந்த தலைப்பிலே மிக நீண்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்கே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும், இந்த இல்லற வாழ்க்கையை இனிமையாக அமைத்துக் கொள்வதற்கு ஒரு சில அறிவுரைகளை மட்டும் நாம் என்ன செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆய கடமைப்படுவோம். அதாவது இன்றைக்கு குடும்பங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதிகமான குடும்பங்களிலும் கசப்புணர்வுகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பங்கள் இனிப்பதற்கு பதிலாக கசப்புத்தான் அங்கே அதிகமாக நம்மால் காண முடிகிறது. அந்த கசப்பான நிலை குடும்பங்களிலே ஏற்படுவதற்கு பல காரணங்களும் இருக்கின்றன. அந்த காரணங்களை நாம் கண்டறிந்து அதை நாம் களைந்து விடுவோமானால், களைய முயற்சி செய்வோமானால், நிச்சயமாக குடும்பங்கள் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. குடும்பம் என்பது கணவன், மனைவி, குழந்தைகள், இவைகள் மூலமாகத்தான் குடும்பம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு பிறக்கின்ற பேரப்பிள்ளைகள், மாமா மாமியார், இதெல்லாம் தான் குடும்பம். இந்த குடும்பத்துடைய துவக்கம் எதன் மூலமாக ஏற்படுகிறது? குடும்பத்துடைய துவக்கம், ஒரு குடும்பம் அது ஆரம்பமாக வேண்டுமானால் யாரை வைத்து அந்த குடும்பம் ஆரம்பமாகிறது, எதன் மூலமாக ஆரம்பமாகிறது? திருமணத்தின் மூலமாகத்தான் குடும்பம், கணவன் மனைவி. இந்த திருமணம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையிலே, திருமணம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. மனித வாழ்க்கையிலே திருமணம் அவசியம். அந்த திருமணம் என்பது மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே இன்பத்தை அனுபவிக்க முடியாது, இனிமையை பார்க்க முடியாது.
எனதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமண வாழ்க்கையை இயற்கையாகவே ஆக்கியிருக்கிறார். எல்லா உயிர் பிராணிகளுக்கும் இந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த கூட்டு வாழ்க்கை, ஆண் பெண் இணைந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் மன வாழ்க்கை. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையிலே அதற்கென சில சட்ட விதிகள் இருக்கின்றன, சில ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்கை கடைபிடித்து இவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் ஆகிக்கொள்கிறார்கள். இந்த விதிமுறைகள் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தவில்லை. இந்த திருமணம் என்று சொல்வதே, அந்த திருமணம் என்று ஒரு ஒரு இளைஞனத்தில் போய் அல்லது ஒரு கல்யாணம் பிடிக்காத ஒரு குமரி பெண்ணிட்ட போய் திருமணம் என்று அந்த பெண்ணிடத்தில் சொன்னாலோ அல்லது அந்த இளைஞனிடத்தில் போய் திருமணம் பேச்சை எடுத்தாலோ அவருடைய முகத்தில் என்ன தெரியும்? ஒரு சந்தோஷம், அப்படிதானே இல்லையா? ஒரு சந்தோஷம். திருமணம் சொன்னாலே அவருக்கு சிரிப்பு வந்து அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் திருமணம் எப்போன்னு கேட்டாலே சிரிப்பு வரும். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த திருமணத்தின் மூலமாக நாம் இனிமையை பெறப்போகிறோம் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கிறது. இனிமையை நாம் அடையப் போகிறோம், திருமணத்தின் மூலமாக நமக்கு இன்பம் கிடைக்கப் போகிறது என்ற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை, அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் திருமண பேச்சை சொன்ன மாத்திரத்திலேயே அவர்களுக்கு சந்தோஷத்தின் வெளிப்பாடு அவருடைய முகத்திலே நம்மால் காண முடிகிறது. ஆக இந்த கணவன் மனைவி என்கின்ற இந்த இணைகின்ற இந்த நிகழ்ச்சியான இந்த திருமணமே சந்தோஷத்தின் மூலமாகத்தான், இனிமையாகத்தான் அது ஆரம்பமாகிறது. அந்த இனிமை அது நாலாவட்டத்திலே சிலருக்கு அந்த இனிமை தொடர்ந்து கொண்டே போகிறது, பலருக்கு அந்த இனிமையிலே கசப்பு நுழைய ஆரம்பித்து விடுகிறது. இதன் காரணத்தினால் இல்லற வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைகளை வேதனைகளையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். எதிரும் புதிருமாக ஆகின்ற நிலை ஏற்படுகிறது. குடும்பங்களிலே சந்தோஷமில்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது, குழப்பங்கள் ஏற்படுகிறது, அவர்களுக்குள்ளால் புரிந்துணரக்கூடிய தன்மை இல்லாமல் போகிறது. இப்படிப்பட்ட நிலை பல குடும்பங்களிலே நம்மால் பார்ப்போம். ஆரம்பத்திலே இனிமையாக ஆரம்பித்த இந்த இல்லற வாழ்க்கை, இன்பமாக துவங்கிய இல்லற வாழ்க்கை, இந்த முதல் இரவிலே, முதல் இரவு என்றெல்லாம் சொல்வார்களா இல்லையா, அதிலெல்லாம் இன்பம் அனுபவித்து விட்டு தேனிலவு என்றெல்லாம் சந்தோஷமாக உல்லாச பயணம் என்றும் பல ஊர்களுக்கு போய் நாங்கள் சுற்று பிரயாணம் போய்விட்டு வருகிறோம் என்றெல்லாம் அவர்கள் பல ஊர்களுக்கு சென்றெல்லாம் சுற்று பிரயாணம் எல்லாம் செய்து வச்சு சந்தோஷமாக அவர்கள் ஆரம்பித்த அந்த வாழ்க்கை, அது நாலாவட்டத்தில் நாளடைவிலே கசப்பு ஏற்பட ஆரம்பிக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அந்த நெறிமுறைகளை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது, குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மனைவிமார்களோடு எப்படி இன்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய சரியான அறிவு, சரியான கல்வி, ஞானம் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கணவன் மனைவி இணைகின்ற இந்த இணைப்பு இருக்கிறா இல்லையா, இணைப்பு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வது. சாதாரணமாக ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வது என்று சொன்னால் எல்லா மனித இனத்தில், முஸ்லீம்கள் அல்லாமல் மற்ற ஜாதியினரத்தில், மற்ற மதித்தவர்களிடத்தில் சாதாரணமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மன வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதன் மூலமாக அவர்கள் என்ன உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது? அதன் மூலமாக இன்பம் பெற வேண்டும், இன்பம் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக சந்ததிகள் உருவாக வேண்டும், இன விருத்தி ஏற்பட வேண்டும். இதுவெல்லாம் தான் அவர்களால் சொல்ல முடியும். இல்லை, எந்த ஜாதியை எடுத்துக்கொண்டாலும், எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நம்ம கேட்டால் இதைத்தான் சொல்லுவார்கள். திருமணத்தின் மூலமாக இனவிருத்தி ஏற்படுகிறது, திருமணத்தின் மூலமாக நம்முடைய உடல் இச்சையை நாம் தீர்த்து கொள்கிறோம் என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கு. ஆனால் இஸ்லாம் அப்படி பார்க்கவில்லை. திருமண வாழ்க்கையை இஸ்லாம் மற்ற மனிதர்கள் பார்ப்பது மாதிரி அதை இஸ்லாம் பார்க்கவில்லை, மற்ற ஜாதி மற்ற மதத்தவர்கள் பார்ப்பது மாதிரி பார்க்கவில்லை. அதையெல்லாம் கடந்து ஒரு மேல்நிலையில் இருந்து ஒரு உயர்ந்த, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த இல்லற வாழ்க்கையை இஸ்லாம் பார்க்கிறது. இந்த திருமண உறவை, இந்த கணவன் மனைவி இணைப்பை,
கணவன் மனைவி மூலமாக இணைந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையை இஸ்லாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. வெறுமனை இச்சையை தீர்க்கின்ற ஒன்றாக பார்க்கவில்லை, வெறுமனை சந்ததியை பெருப்பது மட்டும் நோக்கமாக அது கொள்ளவில்லை. அதையெல்லாம் கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வ மின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வ ஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லாயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சுப்ஹானல்லாஹ். இல்லற வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். கணவன் மனைவி இணைந்து வாழ்வது அதனுடைய லட்சியம் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அழகா சொல்லிக்காகிறார். இனிமை அங்கே இனிமையை குறிப்பிடுகிறார். மவத்தா யால பயணம் மவத்தத்தன் உரமா, மவத்தா என்றால் அந்த அன்பு பாசம், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு இனப்பிரியாத ஒரு பாசம் ஏற்படுகிறது. அந்த பாசத்துக்கு அது அளவே கிடையாது. பாசம் என்பது வெறுமனே, அந்த பாசம் என்பது வெறுமனே இச்சையை தீர்க்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற பாசம் அல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும், சிலர் தங்களுடைய மனு இச்சையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஏற்படுத்துகின்ற ஒரு பாசமாக என்ன செய்கிறார்கள், அதை பார்க்கிறார்கள். அதையெல்லாம் அப்படி பார்க்கவில்லை, இஸ்லாம் பார்க்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், வமின் ஆயாதி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். எதற்காக வேண்டி, லிதஸ்குனு இலைஹா, இருவரும் ஒருவர் மற்றவர்களிடத்திலே அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. அமைதி, அமைதி கிடைக்கிறது, நிம்மதி கணவனுக்கு மனைவியிடமிருந்து நிம்மதி கிடைக்கிறது, மனைவிக்கு கணவனிடமிருந்து நிம்மதி கிடைக்கிறது. இந்த நிம்மதி, நிம்மதி எங்கே, வெளியிலே கணவன் செல்கிறான், வெளியிலே உழைக்க செல்கிறான், வெளிநாட்டுக்கு செல்கிறான், வெளி ஊருக்கு செல்கிறான், அலுவலகம் செல்கிறான், தொழில் நிறுவனங்களுக்கு செல்கிறான், உழைக்கிறான். காலையில் இருந்து மாலை வரை உழைக்கிறான், அவன் வேர்வை சிந்துகிறான், அவன் சிந்தனை பூரா அந்த உழைப்பில். எதற்காக வேண்டி, தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த களைப்பிலே அவன் நிம்மதி நிம்மதி ஓடோடி வருகிறான். எங்கே தான் வருவான், தன்னுடைய இல்லத்தை நோக்கி, தன்னுடைய இல்லத்தை நோக்கி, இல்லத்தரசியை நோக்கி, ஜோடியை நோக்கி, தன்னுடைய ஜோடியை நோக்கி வருகிறார். தன்னுடைய மனைவியிடத்திலே அன்பு அங்குதான். அல்லாஹ் தஸ்கனும் இல்லையா, அவளை பார்க்கின்ற நேரத்தில் இவருக்கு ஒரு இனமறியாத ஒரு அன்பும் ஒரு பாசம் வந்து விடுகிறார், ஒரு முற மலர்ச்சி. இந்த பாசம், இந்த பாசம் இருக்கின்ற வரைதான் அங்கே குடும்பம் இருக்கிறது. இந்த பாசம் இருக்கின்ற வரைதான் அங்கே என்ன செய்கிறது, குடும்பம் இனிக்கிறது. இந்த பாசத்தில் அது குறைகின்ற பொழுது கசப்பு நுழைய ஆரம்பிக்கிறது. இதில் தான் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிகள், கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய அன்பு எப்பொழுதும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த பாசத்திலே குறைவை ஏற்படுத்தி விடக்கூடாது. மனித வாழ்க்கை இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், பாசம் சில சமயத்திலே கூடும், பவர் கூடும், சில சமயத்தில் பாசம் இறங்கும். இப்படிதான் இல்லையா, பாசம் ஏறும், பாசம் இறங்கும். ஆனால் இந்த பாசம் ஏறுவதும் இறங்குவதற்கும் அது அளவு கூடி எதை வைத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்ம அதே எது என்று சொன்னால், பைசா. பணம் நிறைய இருந்தால் பாசம் கூடும், பணம் குறைந்து விட்டால் பாசம் குறையும். பார்க்கிறோமா இல்லையா, வீட்டில் கணவன் வெளியிலே போய்விட்டு வருகின்ற நேரத்திலே கை நிறைய சாமான்கள், வீட்டுக்கு தேவையான சாமான்களும் அதுவும் கறியும் பல வர்க்கங்களும் தேவைகளும், அது அல்லது மனைவிக்கு தேவையான எல்லாம், அல்லது அவளுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆடை அல்லது நல்ல துணிமணிகள், சேலை அல்லது கொண்டையில் வைக்கின்ற பூ அல்லது மனம், இதெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்கிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செய்ய வேண்டும், அந்த முகத்திலே அந்த மலர்ச்சி, அந்த இன்பம், இன்பம் வெளியில வர ஆரம்பித்துவிடும் இல்லையா. கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது எதிர்பார்ப்போடு இருப்பாள், அங்க வரும்போது கையை பாப்பா அவன் வெறுங்கையா இருக்கிறது. அங்க என்ன செய்யும், முகம் சுருங்கி விடும், முகத்தில் என்ன செய்ய விடும், செழிப்பு இல்லாமல் ஆகிவிடும். இதுதான் என்னை பார்க்கிறோம். அப்ப இன்பம், இன்பம் ஏற்படுவதற்கும்
அந்த இன்பம் குறைவதற்கும் அளவு போலாக இன்றைக்கு எதை வைத்திருக்கிறார்கள் சொன்னால், எதை வைத்திருக்கிறார்கள், பொருளாதாரம். பொருளாதாரத்தை வைத்துத்தான் பாசத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. அந்த நிலை அகற்றப்பட வேண்டும். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தின்பதற்கு சரியான உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவன் கணவன் தான், இவள் மனைவிதான், அவள் எனக்கு மனைவிதான், இவர் எனக்கு கணவன் தான், இருந்தாலும் இல்லாவிட்டால் தான் என்கின்ற அந்த திருப்தி வர வேண்டும். அந்த திருப்தி இருக்கிறா இல்லையா, போதும் என்கின்ற மனம், அந்த போதும் என்கின்ற அந்த மனம், உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. குடிப்பதற்கு கஞ்சி பழங்கஞ்சி இருந்தாலும் அதை கொண்டு போதுமாக்கி, அல்ஹம்துலில்லா, இதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறார். பெரிய பிரியாணி இருந்தாலும் அல்ஹம்துலில்லா, எந்த சூழ்நிலையிலும் அல்ஹம்துலில்லா போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதான் அரபியில ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் கனாஅத்து மிஃதாவு ராஹா என்று சொல்வார்கள். அல் கனாஅத்து மிஃதாவு ராஹா, ராஹத்தால் நிம்மதி, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினுடைய திறவுகோல் என்னவென்று சொன்னால் போதும் என்கின்ற மனம், எது வந்தாலும் போதுமாக்கிக் கொள்வது. இந்த இதுதான் குடும்பங்களிலே நிம்மதி ஏற்படுவதற்கும் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும் முக்கிய ஒரு கருவியாக இருக்கிறது. பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலை அங்கே வருகின்ற பொழுதுதான் குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்படுகின்றது. கணவன் மனைவிக்கு இடையிலே பகைமை உணர்வு ஏற்படுகின்றது. குழந்தைகளுக்கிடத்திலும் பாசமின்மை ஏற்படுகிறது. அந்த நிலை மாற வேண்டும். இரண்டாவது, குடும்பங்களில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமானால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், முதல்ல நமக்கு ஞானம் வேண்டும். மகிழ்ச்சி எப்படி ஏற்படும், அதற்குண்டான அதற்கு குர்ஆன் என்ன சொல்கிறது என்கின்ற அறிவு வேண்டும். நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தில் அழகாக சொல்லி காமிக்கிறான், உங்களுக்கு உங்களுடைய உங்களை ஜோடியாக நாம் ஆக்கியிருப்பது, கணவன் மனைவியை இணைத்திருக்கின்ற இந்த இணைப்பு, இது எதற்காக, நீங்கள் அமைதி பெறுவதற்காக. ஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு இடையிலே கருணையையும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத், அதிலே எத்தனையோ விதமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையா, நம்முடைய பார்வையில ஏதோ ஒரு திருமணம், நம்முடைய பார்வையில ஏதோ ஒரு கணவன் மனைவியாக கல்யாணம் நடந்து போய் அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுல எத்தனையோ அத்தாட்சிகள் அடங்கி கிடக்கின்றன. அத்தாட்சிகள், அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த அத்தாட்சிகள் எல்லாம் கிடைக்கும், தெரியும். அந்த அத்தாட்சிகள் தெரியும். கணவன், ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன், ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவன், தங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம், எத்தனை என்னென்ன கட்டங்களை எல்லாம் நாம் கடந்து வைத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் அனுபவித்திருக்கிறோம், ஒரு மனைவியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைத்திருக்கிறது, ஒரு கணவன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பார்களானால் அந்த அத்தாட்சிகளை பட்டியலிட்டு அவர்களால் பார்க்க முடியும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் படைத்த அல்லாஹ், அவன் சொல்கிறான் எத்தனையோ அத்தாட்சிகள். இந்த அறிவு நமக்கு வேண்டும். இப்ப இந்த அறிவு நமக்கு வேண்டுமானால் அந்த இல்லறம், அந்த குடும்பத்தில இந்த அறிவு போதிக்கப்பட வேண்டும். அது ஒரு குர்ஆனிய குடும்பமாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான குடும்பமாக அந்த குடும்பம் மாற வேண்டும். கணவனும் மனைவியும் குடும்பத்தில் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்ற ஒரு இல்லறமாக அந்த ஒரு இல்லற உறுப்பினர்கள் மாறுகின்ற பொழுது அது அந்த குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி இடையிலே பாசம் ஏற்படுவதற்கும் அன்பு ஏற்படுவதற்கும் குடும்பம் இனிப்பதற்கும் அது முக்கிய காரணமாக அமையும். கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறம், அவர்களுக்கு இடையிலே கொள்கை முரண்பாடு, அவர்களுக்கு இடையிலே இபாதத்துகளில் முரண்பாடு, அவர்கள் சரியாக அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எதிரும் புதிருமாக என்ன செய்கிறார்கள், ஆகிவிடுவார். கணவன் தொழுகை இல்லை, மனைவி தொழுகிறாள், மனைவி தொழுகிறாள், கணவன் தொழுகை இல்லை, மனைவி தொழுகிறா, கணவனை பார்த்து தொலைப்போங்க தொலைப்பட ஓடி கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு எங்களை தெரியும் சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா, எத்தனை கணவன் சொல்ல அங்க இனிக்குமா, அந்த குடும்பம் இனிக்குமா, இந்த வார்த்தையை கேட்டால் கசக்குமா, அவன் மனசுல
அது போய் தைக்கிறா இல்லையா? மனைவியுடைய இதயத்தை போய் தைக்கிற இந்த கணவனுடைய பேச்சு. அதே மாதிரிதான் மனைவியா இருக்கக்கூடியவள், மனைவியா இருக்கக்கூடிய கணவன் நினைச்சோனா நல்ல உபதேசங்களை செய்கிறான். எதை செய்யாதே, இதை செய்யாதே, இப்படி செய்ய சொல்லிட்டு அது எனக்கு தெரியும், நீ சொல்லி உடனே எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது தெரியும் என்று ஆணவத்திலே பேசுகின்ற பெண்களை நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா? உள்ள பூந்து பார்த்தா தெரியும் குடும்பங்கள்ல பாக்குறாங்களே இல்லையா? கணவனை இப்படி எதிர்த்து ஒரு பொண்டாட்டி பேசினா அது குடும்பம் இனிக்குமா கசக்குமா? கசக்கத்தான செய்யும். அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையிலும் கசப்பு ஏற்படும், அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையிலும் என்ன செய்யும், கசப்பு ஏற்படும், கசப்புணர்வுகள். இது முக்கிய காரணமாக இருக்கிறது. இரண்டு பேர்களுக்கு இடையிலும் அண்டர்ஸ்டாண்டிங், அத்தஃபாஹும், சூத்தஃபாஹும் என்று சொல்வார்கள், புரிந்து உணர்கின்ற விஷயத்திலே அவர்களுக்கு இடையிலே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொன்னால் குடும்பம் இனிக்காது. முதல்ல குடும்பம் இனிக்க வேண்டுமானால் கணவன் மனைவியாக அவர்கள் வருகின்ற பொழுது குறுகிய நாளிலேயே ஒரு கணவன் புருஷனாக வருகின்ற ஒருவன் தன்னுடைய மனைவியினுடைய குணாதிசயங்களை பற்றி அவன் தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கணவனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன, அவன் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவான், அவன் எப்பொழுது கோபப்படுவான், அவரை திருப்திப்படுவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன இல்லையா, அதை புரிந்திருக்க வேண்டும். ரெண்டு பேரும் புரிய வேண்டும், ரெண்டு பேர்களிடத்திலும் புரிகின்ற தன்மை வர வேண்டும், அவரை சரியாக ஆய்வு செய்ய வேண்டும். என இல்லற வாழ்க்கை அல்லவா, ஈருடலும் ஒரு உடலாய் என்றெல்லாம் வர்ணிக்கிறானா இல்லையா? இரண்டு பேர்களும் சம அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அதனாலதான் இவர்கள் அவர்களுக்கு மேலே நிற்கிற கணவன் அவளுக்கு மேலே நிற்கிறது, அந்த மனைவி என்ன செய்வா கணவனுக்கு மேலே நிற்பான், புருஷன் பொண்டாட்டிக்கு மேலே நிற்பான், பொண்டாட்டி புருஷனுக்கு மேலே நிற்பான், ஒன்னவன நான் குறைஞ்சவனா, ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து இருக்கா இல்லையா? சம ஆண் பெண் என்கின்ற இருவருக்கும் சமநிலை என்பதை இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால் அது இல்லறத்தில் தான், இல்லறத்தில் தான் சமநிலையை கொடுத்திருக்கிறது. இந்த சமநிலையை அவர்கள் சரியாக புரிந்துணர்வது அவர்களுக்கும் இது கடமையாக இருக்கிறது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ரெண்டு பேருக்கும் சம அந்த உன்ன லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்லஹுன்னு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வர்ணனையின் மூலமாக கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் சமநிலையிலே இருக்கிறார்கள், சம உரிமையோடு இருக்கிறார்கள், இல்லறத்தை ஓட்டிச் செல்வதிலே அவர்களுக்கு சம அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால இங்க இல்லறம் இனிக்க வேண்டுமானால் கணவனாக இருக்கக்கூடியவன் அவருக்குள்ளான கடமை என்ன, அவருக்குள்ளான உரிமை என்ன, மனைவிக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவிக்கு அவனுக்கு உரிமை என்ன, அதை புரிய வேண்டும். அதே மாதிரிதான் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, கணவனிடமிருந்து நமக்கு வேண்டிய உரிமை என்ன, இந்த உரிமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் இந்த மாதிரி புரிந்து கொள்வதும் இல்லறம் இனிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதுக்கு அதில் முக்கியமாக இந்த குடும்பத்தில் கசப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையான ஒரு காரணத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன், என்னது, பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் தான் அத்தனைக்கும் காரணம். அதனால் இந்த மனைவியாக இருக்கக்கூடியவள் திருமணம் ஆன பிறகு ஒருவனை கணவனாக அல்லாஹ் தஆலா நமக்கு தேர்ந்து தந்து விட்டான், ஒருத்தியை மனைவியாக அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்து விட்டான், அதை திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும். திருப்திப்பட்டுக் கொண்ட பின்னால் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்கின்ற கடமை யாருக்கு இருக்கிறது, கணவனுக்கு இருக்கிறது, மனைவிக்கு அல்ல. அதனால் தனக்கு கணவனாக வந்திருக்கக்கூடிய அவனுடைய பொருளாதார நிதிநிலை எப்படி இருக்கிறது என்பதை முதல் முதலாக ஒரு மனைவியாக வரக்கூடியவர்கள் அதை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அவர் பொருளாதாரத்திலே நிறைந்திருக்கிறாரா அல்லது குறைவாக இருக்கிறாரா, போதிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறாரா அல்லது அன்றாட காட்சியாக இருக்கிறாரா, அப்படின்னு இல்லையா, இதை அவள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். தெரிவு மட்டுமல்ல, தன்னுடைய புருஷனுக்கு வருகின்ற கிடைக்கின்ற அந்த பொருளாதாரத்தை புரிந்து அந்த அடிப்படையிலே தன் குடும்பத்தை ஓட்டிச் செல்கின்ற ஒரு திறமையை அவர்கள் புரிந்து அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய புருஷனுக்கு இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு வருமானம் அல்லது ஒரு மாதத்துக்கு வருமானம் இவ்வளவுதான்,
அப்படியானால் நம்முடைய உணவு வகைகளை இப்படித்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு என்னென்ன உணவு தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும்? நமக்கு ஒவ்வொரு நாளும் மீன் வாங்கி திங்க முடியாது. இன்றைய காலத்திலே 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து மீன் வாங்கி டெய்லி மீன் வாங்கி திங்கக்கூடிய அளவு நம்முடைய புருஷனுக்கு வருமானம் இல்லை. அப்படியானால் நம்முடைய பொருளாதார ஒரு வாரத்தில் ஒரு நாளை தான் மீன், அப்படிதானே இல்லையா? அது அன்றாடம் துவையல் துவையல் சட்டி சொல்லிட வேண்டியதான். அல்லது ஊறுகாய் வச்சும் நான் ரசம் வச்சு நம்முடைய சோத்தை அமைச்சு கொள்ளணுங்கக்கூடிய திட்டமிடுதல், திட்டமிட வேண்டும். ஒரு மனைவி, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு வருகின்ற அந்த பொருளாதாரத்தை புரிந்து அதற்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு செய்கின்ற ஒரு நிலையை ஒரு மனைவி தன்னுடைய கையிலே எடுத்துக் கொள்வாரானால் எந்த நிலையிலும் கணவன் அவன் வெறுப்பு வராது, கசப்பு வராது. கசப்புறாத மகள் அந்த கணவன் அந்த மனைவியிடத்திலே அவன் அன்பு காட்டுவான். நம்முடைய மனைவி நமக்கு வருகின்ற அந்த பொருளாதாரத்தை தெரிந்து அதற்கு தகுந்தவாறு தன் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற ஒரு புத்திசாலி பெண்ணாக இருக்கிறாளே, யாழ்லா நீ அவளுக்கு இணைச்சி நல்ல ஆரோக்கியத்தை கொடு, யாழ்லா அவளுக்கு நீ பறக்கத்தை செய் என்று அவன் மனமாற அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் இனிக்குமா கசக்குமா? இனிக்கத்தானே செய்யும், இனிக்கும். அதுதான் புரிய வேண்டும், புரிந்துணர்தல் வேண்டும். கணவனும் மனைவியும் காரணம் என்ன? குடும்பத்தில் அவ்வளவு கசப்புகளும் எல்லாமே ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதே இந்த பொருளாதாரமாகத்தான் இருக்கிறது. அவள் ஒன்றை கேட்டால் கணவன் வாங்கி கொடுக்காவிட்டால் உடனே அவள் எதுக்க ஆரம்பித்து விடுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். நரகத்தில் பார்க்கின்ற பொழுது நிறைய மக்களை பார்க்கிறார்கள், நிறைய பெண்கள் தான் போறார்கள். காரணம் என்ன? அந்த பெண் நன்றி கெட்டவளா இருக்கிறாள். நீ என்னத்தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தாலும் நாய் உணர்றது என்னத்தை கண்டேன் என்றுதான் சொல்வார், நன்றி கெட்டவாய். அதனால் அந்த பெண்ணுடைய தன்மை அப்படி. அத மாதிரித்தான் அலிச்சலோ சொல்றாள், பெண்ணான அவள் இருக்கிறாளே அவள் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவள். காரணம் அவள் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறாள். அவளை நீ நெளிக்க ஆரம்பித்தாள், அவளை திருத்த ஆரம்பிக்கின்ற பொழுது அவட்ட குறை கண்டா மென்மையாக சொல்லி திருத்த வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. அப்படி ஆவேசப்பட்டு அவளிடத்தில் நடந்து விட்டால் அங்கே முறிவு ஏற்பட்டு விடும், அது முறிந்து விடும். காரணம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் அவளை தெரிந்து நிலைமையை தெரிந்து அவளிடத்திலே நீ பழகி கொள்ள வேண்டும். அவளிடத்தில் காணப்படுகின்ற குறைகளை நீ திருத்தக்கூடிய விஷயத்திலே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குடும்பம் இனிக்கும், இல்லாவிட்டால் அது துண்டாகிவிடும், கசப்பு ஏற்பட்டு விடும். சொல்லுவாள், இந்த அறிவு இருந்தா தானே இதை ஃபாலோ பண்ணுவான். ஆனா கணவனுக்கு இந்த அறிவு இருந்தா தானே அவன் ஃபாலோ பண்ணுவான். இந்த அறிவு எல்லாவற்றுக்குமே அறிவு தான் முதல் முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்படி அன்பு சோர்களை இல்லற வாழ்க்கை இனிக்க வேண்டுமானால் அமைதி வேண்டும். தன்னுடைய அமைதி உள்ளத்திலே ஏற்படுவதற்கு இல்லங்களிலே இதயத்துக்கு அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒலிகள் அங்கே ஒலிக்க வேண்டும். அது என்ன ஒலி? அங்கே நல்ல வசனங்கள், இறை வசனங்கள் ஒலிக்கப்பட வேண்டும். சிந்தனையை தூட்டுகின்ற நல்ல செய்திகள் அங்கே போடப்பட வேண்டும். நல்ல குடும்பங்கள் எப்படி அமைய வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையிலே இணைப்பு எப்படி இருக்க வேண்டும், பாசம் எப்படி ஏற்பட வேண்டும், குழந்தைகள் எப்படி நல்ல பிள்ளைகளாக பராமரிக்கப்பட வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட அந்த கேசத்துகள் சிடிகளை ரெக்கார்டில் போட்டு அப்படி ஓட ஓடணும். அவ சமையல நிற்கும் போதே அந்த பயான்களை அங்கே ஓடணும், அங்கே கேட்கணும், கேட்க கேட்க அங்கே அப்படியே அது வேலை செய்யும். அப்படிதானே இல்லையா? அவருடைய இதயத்தில் வேலை செய்யும். ஆஹா, நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கணவன் எப்பொழுதுதான் சொன்னாலும் அடுத்தவங்க வச்சு சொல்ல வைக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அவள் அது வேலை செய்யாது. அந்த வசனங்கள் அங்கே ஒலிக்கப்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே மகிழ்ச்சி பெற வேண்டுமானால் ஒருவருக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும். இறை முன்னால நசீர் அவர்கள் பேசியது போன்று தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்க வேண்டிய உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்க வேண்டிய உறவு, ஏதோ அந்நிய வீட்டு பிள்ளைகளை மாதிரியும் அந்நிய வீட்டு நபர்களை பார்த்து பேசுவது போதான் சில இடங்களில் நடக்கிறது. தன்னுடைய பிள்ளை என்று சொன்னால் ஏதோ அவன் அடிமை மாறி பார்க்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தன் பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு அடிமை மாறி தனக்கு இல்லை. தன் பிள்ளையும் தனக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் கூட அவனும் சில சமயங்களில் நமக்கு புத்திமதி சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அறிவின் மூலமாக என்ன செய்யலாம், புத்திமதி சொல்லலாம் என்கின்ற
ஒரு உணர்வு நிலை நமக்கு வர வேண்டும். நம் பெற்ற பிள்ளை என்பதற்காக வேண்டிய அவர்களை தாழ்வாகவும் அடிமைகளை போன்று கருதுகின்ற பொழுதுதான் வெறுப்புணர்வு அங்கே ஏற்படுகிறது. இந்த கசப்புணர்வு மாற்ற வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சந்திக்க வேண்டும். எல்லோரும் ஒரே ஒரே இடத்தில் ஒரே தட்டிலிருந்து சாப்பிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரே தட்டிலிருந்து சாப்பிட சொன்ன அந்த முறை நமக்கு போய்விட்டது. பாப்பாவும் கை வைப்பார், அம்மாவும் கை வைப்பார், பிள்ளைகளும் கை ஏற்றி ஒரே தட்டிலிருந்து சாப்பிடறதுனால ஒரே இடத்திலிருந்தாவது சாப்பிட வேண்டும். பாப்பா கூட இருந்து மன மகன் சாப்பிடுவதை சில தகப்பன் விரும்ப மாட்டான். கணவனும் மனைவியும் சேர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கம் இன்றைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இல்லை என்பவர்களை எப்படி பாச வரும், எப்படி இணைக்கும் குடும்பம்? இது மாதிரியான நடைமுறைகள், இது மாதிரியான நடைமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணுவோமானால் நிச்சயமாக இனிமையான குடும்பம் மலரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கின்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே அதை நாம் தெரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களை இனிமையான குடும்பமாக, மகிழ்ச்சிகரமான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நிம்மதியான ஒரு குடும்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக என வேண்டி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.